Hello dears, welcome back to my channel, Voice of Vinothini. Another Miss Wa அப்படிங்கிற ட்ராமா பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கடைசி பார்ட் தான். டோட்டலாக 20 எபிசோட்னு சொல்லியிருந்தேன், 18 எபிசோட்ஸ் தான். எபிசோட் 19-20 இது ரெண்டுமே வந்து அந்த சீரீஸில் நடித்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை வந்து இன்டர்வியூ எடுக்கிறது, அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்த சமயத்தில் நடந்த சின்ன சின்ன ப்ளோப்பர்ஸ் இதெல்லாம் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்தி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த சீரீஸுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வியூஸ் போகலை. ஸோ கண்டிப்பாக அதையும் சேர்த்து சொன்னால் உங்களுக்கு லேக்காக தான் தெரியும். அப்படிங்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு 16, 17 and 18 இந்த மூணு எபிசோடை மட்டும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ட்ராமாவை முடிச்சிடலாங்க. அடுத்தது ஒரு டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ட்ராமாவை பார்க்கலாம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி அட்டானியோ அப்படிங்கிற சூப்பரான ட்ராமா வரப்போகுது. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 4 எபிசோடும் பார்த்துட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ராமா முடிச்சிடலாங்க. கண்டினியூ பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, நம்ம ஹீரோக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு குற்றுணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. நாம் அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்டே இருந்து தானே நம்ம ஹீரோ என்னை பறிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்றுணர்ச்சி இருக்குது. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பாய் ஃப்ரெண்டு கையால் தான் நம்ம சாக போகிறோம், அவன் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்து நம்மளை ஆக்சிடென்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சில விஷுவல்ஸ் வந்துட்டு போகுது. ஆனால் ஹீரோயின் கிட்ட சொல்கிறது இல்லை, இப்படியே வாழ்க்கை போகட்டும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ அடிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட மற்ற சேனல்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பிடிச்சி ஃபாலோ பண்ணு தோணுச்சுனா ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சேனல்ஸ்க்கும் சப்போர்ட் கொடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ எப்போவுமே ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க போவாங்க தெரியுங்களாங்க. அவருக்கு ஒரு சீனியர் இருப்பார், அவர் கொஞ்சம் வயசானவர். இவரை நிறையா ட்ராமாவில் சப்போர்ட்டிங் கேரக்டரை பார்த்துருக்கேன். ஏன் இவர் நடித்த ஒரு ட்ராமாவை நாம கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, உங்களுக்கு ஞாபகம் வந்து சொல்லுங்கள். இப்போ அந்த சீனியர் சைக்காட்டிஸ்ட் வர்றாங்க. என்னப்பா தம்பி என்ன பிரச்சனைன்னு கேட்குறதுக்கு ஹீரோவும் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே வருது. அந்த சீனியர் சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் தம்பி உனக்கு ஃப்யூச்சரை பார்க்க தெரியுது ரைட்டு, ஆனால் அதை எப்படி மாற்றணும் கூட உனக்கு தெரியும் இல்லையா, அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ இந்த சீனை டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா சுவாரஸ்யம் போயிடும். இதிலே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. பட் ஹீரோயின் கிட்ட பேசுகிறப்போ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பி ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் பிஸியாக இருக்கிறதுனால கால் அட்டன் பண்ணுறதுல. ஸோ ஓகேலாம் வாங்கிட்டு ஹீரோயின் ஆஃபீஸே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வர்ற சமயத்தில் எதிர்ச்சியாக மிஸ் ஓவை பார்க்குறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ளே வழியை வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. நானும் ரொம்ப நல்ல பொண்ணு நடிக்க ட்ரை பண்ணுறேன், முடிகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்ற சமயத்தில் ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தப்போ ஹீரோயின் அவங்க கொலீக்ஸ் கூடயில் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கிறதுனால சரி அவள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டேபிளில் ஃப்ளவர் புக்கை வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. அதுக்கப்புறமாக டேபிளுக்கு வந்த ஹீரோயின் அந்த பொக்கேவை பார்த்துட்டே இருக்கிறப்போ மற்றவங்கள சொல்கிறாங்க, எப்போவுமே நீ தானே சொல்லுவேன் மிஸ் ஓவுக்கு வர்றது தான் உனக்கும் அவங்களுக்கும் ஒரே பேராக இருக்கிறதுனால மாற்றி வந்துடும் சொல்லிட்டு. மேபி இது மிஸ் ஓவுக்காக இருக்கலாங்கிறப்போ இல்லை இல்லை இது எனக்காக வந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. இப்படி இங்கே ஒரு சீன் போயிட்டுருக்க பாய் ஃப்ரெண்ட் நேராக வந்து அந்த பிஸ்னஸ் மேனை பார்க்குறாங்க. அதுதான் அஞ்சாவதுதான் நம்ம ஹீரோட அம்மா கல்யாணம் பண்ணார் இல்லையா, அந்த பிஸ்னஸ் மேனை பார்க்க வராங்க. இதை பாருங்கள் சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியலங்கிறதுக்கு இதை பாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை நம்பி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், பேசாமல் நீ பேரை கெடுத்துக்காதேன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோவை பழி வாங்குறதுக்காக அந்த பிஸ்னஸ் மேன் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கான காரணம் இவரோட கல்யாணத்தில் ஒரு மூத்த பொண்ணு ஹீரோ கொஞ்சம் அவமானப்படுத்தியிருப்பாங்க, அதை நான் லாஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லிட்டேன். பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும்னா இவரோட தயவு வேணும் ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு போகிற சமயத்தில் அதாவது இந்த ரூமுக்கு வெளியே வர்றப்போ இவர் ஷூவை போட்டுக்கிறப்போ அங்கே இன்னொரு பேர் ஆஃப் ஷூ இருக்குது. இதை பார்க்குறவருக்கு அப்போதைக்கு டவுட் வர்றதில்ல, ஏன்னா ரூமுக்குள்ளே யாரும் இல்லை, ஆனால் ஷூ மட்டும் வெளியே இருக்குன்னா அப்போ இந்த ரூமுக்குள்ளே யாராவது மறைஞ்சிருக்காங்களா அப்படின்ற டவுட் வருது. சரின்னு அப்பொழுதுக்கு பாய் ஃப்ரெண்ட் விட்டுடுறாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட் அப்படி போனதுக்கு அப்புறமாக அந்த ரூமுக்குள்ளே இருந்த பாய் ஃப்ரெண்டோட மேனேஜர் வராங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பாய் ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமாக அவரோட இடத்த அவர் கம்பெனியில் எல்லாத்தையுமே மேனேஜர் தான் எடுத்துக்கிட்டாரு, அதுவும் இந்த பிஸ்னஸ் மேனோட ஹெல்ப் மூலியமாக. பாய் ஃப்ரெண்ட் போனதுக்கு அப்புறமாக ரூமுக்குள்ளே வந்து அந்த மேனேஜர் பிஸ்னஸ் மேன் கிட்ட கேட்குறாங்க, இப்போ நான் என்ன சார் பண்ணுறதுங்கிறதுக்கு, இப்படியே போனேன்னா நீ அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிக்குவேன், கொஞ்ச நேரம் விருந்துட்டு போ, அது மட்டும் இல்லாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை, பட் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உன் கம்பெனியை காப்பாற்றிக்கிறது உன்னோட சாமர்த்தியம்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமாக பாய் ஃப்ரெண்டும் மேனேஜரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, எனக்கு என்னதாக இருந்தாலும் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, நான் ஜெயிலுக்கு போனதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு எனக்கு யாரும் தெரியாமல் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு காரணம் ஹீரோ தான் தெரிய வந்தது. சரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஏதோ வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டையும் அவன் எடுத்துக்கிட்டான். ஸோ ஹீரோயின் இப்போ என் கூட இல்லை, என்னால் முடியலை, எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவனை ஏதாவது பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறப்போ எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த மேனேஜரும் கண்டிப்பாக அந்த ஹீரோவை நீ சும்மா விடக்கூடாது, அவன் பண்ணதில் சாதாரண வேலை இல்லை அப்படிங்கிறாங்க.
ஸோ இது கொஞ்சம் போதையில் இருக்கிறதுனால பாய் ஃப்ரெண்டும் இதை கொஞ்சம் தப்பாக தான் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்க சமயத்தில் பாய் ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. நல்ல நாட்களெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு தயாராகணும்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மெசேஜ் வருது. பட் இது ஹீரோயின் கிட்ட எதுவுமே ஹீரோ சொல்கிறதில்ல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷுவல்ஸ் இப்போ தெரியுதுன்னா அது ஃப்யூச்சரில் நடந்தே தீரும், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சாகத்தான் போகிறோம், அது வரைக்கும் இவ கூட சந்தோஷமாக இருக்கலாமே அப்படிங்கிற மைண்டு ஹீரோக்கு. ஸோ ஹீரோயின் அப்படியே ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, இப்படியே உனக்கு வயசாகணும்னு நினைக்கிறேன், நான் மட்டும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நானும் நீயும் ஒன்றா வயசாகி ஒன்றா வாழ்ந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அப்படியே ஹீரோ லைட்டாக அலறாரு. ஹீரோயினும் கேட்குறாங்க அலறியா அப்படிங்கிறதுக்கு, இல்லை இல்லை அலறேன்னு சொல்லி சமாளி சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லைங்களா, நல்ல நாளெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு குட் டேஸ் ஆர் ஓவர், இதுக்கப்புறம் வரனால நீயே தயாராகிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவோட ஸ்டூடியோவை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஹீரோவோட ஓன் ஸ்டுடியோ கிடையாது, ரெண்டுக்கு தான் வச்சிருப்பாங்க, அதுவும் அந்த பிஸ்னஸ் மேனோட ஹெல்ப் மூலியமா. இப்போ தான் பிஸ்னஸ் மேனும் பாய் ஃப்ரெண்டும் அன்கோ போட்டு சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பிரதருக்கு அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தெரியுது. ஹீரோ கிட்ட வந்து கேட்குறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரதருக்கும் அங்கே வேலை செய்யறவங்களுக்கும் அப்போ இது ஹீரோக்கு ஏற்கனவே தெரியுமான்னு தோணுது. ஆனால் ஹீரோ ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த ஸ்டுடியோவை எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், பட் என்னை நம்பி இருந்து என்னோட பிரதரும் என்னோட கூட ஒர்க் பண்ணவங்களையும் நீங்களும் வேலைக்கு வச்சுக்கோங்க, அவங்களாம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பணமாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சனும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த விவரம் ஹீரோவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியல. ஸோ நேராக வந்து வேற ஒரு பர்சன் கிட்ட, உங்களுக்கு தான் தெரியல நான் லேட்டாலும் ரெண்டு கொடுத்துருவேன்னு தெரியும்ல அப்படிங்கிறதுக்கு, இதை பாருங்க எனக்கு அதெல்லாம் நல்லா தான் தெரியும், பட் இதில் வேற ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவரு தான் பாய் ஃப்ரெண்டு, அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதாக மிஸ் ஓன் ஒரு பொண்ணு இருந்தாலாமா, அவங்க கல்யாணத்தையும் உங்கள் பையன் தான் கெடுத்துட்டாங்களாமா, அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுனால தான் பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அம்மாவுக்கு தெரியாது, ஆனால் இப்போ தான் எல்லாமே தெரியுது. அங்கிருந்து கோபமாக ஹீரோவோட அம்மா கிளம்புற சமயத்தில் ஹீரோயினும் மிஸ் ஓவும் பார்த்து பரஸ்பரம் நல்லபடியாக பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் மிஸ் ஓவை பிடிச்சி ஹீரோட அம்மா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என் பையன் வாழ்க்கையில் வந்து வந்து ஏட்டி குழப்பம் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறதா இருந்ததாவே போயிருக்க வேண்டியது தானே, அது என் பையனுக்கு நீ தெரியும் பார்த்துருக்க வேண்டியது தானே, அவன் ஏன் வந்து உன் கல்யாணத்தை கெடுத்து இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறப்போ அப்படி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் பாய் ஃப்ரெண்ட் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோவை அடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோவோட வேலையிலேயே கை வச்சுட்டான், அவனோட ப்ரொஃபஷனலையே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை புரிஞ்சுக்கிட்ட மிஸ் ஓ இதை பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலான்னு ஹீரோயினை கூப்பிடுறப்போ, நில்லு அப்படின்ட்டு, நீங்கள் அவளை அடிக்காதீங்க என்ன அடிங்க, ஏன்னா உங்கள் பையன் விரும்புறது என்ன, என்னோட பேரும் மிஸ் ஓ தான், எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரே நேம் தான், நான் தான் பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருந்தது, ஆனால் உங்கள் மகன் காதலிச்சவளை தான் பாய் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நினச்சி அவர் கல்யாணத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை தான் இத்தனையும்னு சொல்ல, அப்படியே ஹீரோட அம்மாவுக்கு தலையே சுத்த ஹீரோயினை மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இதை பாரு என் பையனை விட்டு பாய் ஃப்ரெண்டு கூடயே போய் சேர்ந்துரு, இல்லைன்னா என் பையன் வாழ்க்கையே நாசமாக போயிடும், என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவில் எடுக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதுக்கு எந்த பதிலும் சொல்கிறது இல்லை. இதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ உண்மையிலே ஹீரோவை காதலிக்கிற, என் பையனை காதலிக்கிற அப்படின்னா நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஸோ வெளியே தான் மிஸ் ஓவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் ஓவும் சொல்கிறாங்க, வேறு ஒரு பையனாக இருந்தால் அவங்களை என்றைக்கோ விட்டுருக்குவான், பட் ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதுனால தான் இன்னும் உங்கள் மேலே அன்பை வச்சுருக்கான், கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் ஹீரோ அதை கேட்க மாட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் வாழ்க்கையில் தயவுசெய்து தலையிடாதீங்க, ஒரு முறை எனக்கும் அவனுக்குமான வாழ்க்கை கெடுத்தீங்க, இப்போ அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு, கெடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கிறப்போ அங்கே தன் கூட வேலை செஞ்சவங்க தன் பிரதர் கூட சேர்ந்து வெளியே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காரு ஹீரோ. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ இப்படி ஆகிப்போச்சு, அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்காக நாங்கள் வேறு ஒருத்தங்கிட்டே ஒர்க் பண்ண மாட்டோம், நீங்கள் இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் நீங்கள் கொடுத்தாலும் வேறு யாருக்கூடயும் நாங்கள் போய் ஒர்க் பண்ண மாட்டோம், உங்கள் வீட்லேயே ஸ்டுடியோ செட் பண்ணுங்கள், நம்ம அங்கேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். தனா வேட்டா அங்கே பாய் ஃப்ரெண்ட் வந்து, இன்றைக்கி இங்கே குடிக்கிற எல்லாருக்குமான ட்ரிங்க்ஸோட செலவை நான் தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்கிறது இல்லை. ஆனால் அதை பார்த்துட்டு இருந்த அந்த ஹீரோ கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும் அடிக்கடி இவர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பார்த்துருக்கேன், அவர் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு இதே தோணாது, தப்பாகவே தான் மனசு தோணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போவும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்கிறது இல்லை. இங்கே வீட்டில் அக்காவுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நாமளும் நம்ம தம்பியோட ஃப்ரெண்டும் ஒன்றா இருந்துட்டோம், அதனால நம்ம கன்சீவ் ஆகிட்டோம், பட் அவனை வந்து நம்மக்கிட்ட பிடிச்சு வைக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருப்பா அந்த குழந்தைய வளர்க்கணும், நானும் நீயும் கப்புள்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிஸ் அப்படிங்கிறது லவ்வை வெளிப்படுத்தாது, நம்மளுக்குள்ள ஒரு அன்பும் அந்யோன்யமும் இருக்கணும், அப்போ தான் ஒரு குழந்தைய வளர்க்க முடியும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றா இருந்து கடனே வளர்க்குறது அந்த குழந்தைக்கும் நல்லது கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நானே குழந்தைய பார்த்துக்கிற சிங்கிள் மதராக இருந்து நான் வளர்த்துக்கிறேன், நான் உனக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன், நீ உன் வீட்டுக்கே போய்டுன்னு சொல்கிறாங்க.
ஆனால் ஃப்ரெண்டால் பாவம் கஷ்டமாக இருக்குது, போகவே முடியல. ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அக்காவோட வாழவும் முடியலை. மன கஷ்டத்தோட அங்கிருந்து போகிறப்போ பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஹீரோயின் வராங்க. ரூம்குள்ளே கூட வர்றதில்ல, நான் ஒன்று எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டுட்டு, எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறப்போ, நான் தான் ஹீரோவை லவ் பண்ணேன், என்னை லவ் பண்ணுன்னு ஃபஸ்ட்டு ஹீரோவை கேட்டது நான் தான், நீ பழி வாங்கணும்னா என்ன தான் பழி வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ என்னை எந்த நிலமையில் விட்டுட்டு போன தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறதுக்கு பாய் ஃப்ரெண்டு கோவம் வந்துடுது. எந்த நிலமையில் விட்டுட்டு போனாலும் நம்மளோட காதலுக்காக நீ வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. வா சூப்பராக இருக்கே, காதலுக்காக வெயிட் பண்ணலாம், ஆனால் நீ எப்படி என்னை விட்டுட்டு போனேன், உன்னை நினச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டுருக்கிற மாதிரியான விட்டுட்டு போனேன், நீ சாப்பிட்றது பிடிக்கல, உன் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல, உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே லைஃப் லாங் வாழ முடியாதுனால சொல்லிட்டு விட்டுட்டு போனேன், உன்னக்காக நான் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும், உனக்கு தெரியுமா சாகலான்ட்டு இருந்தேன், ஒரு வேளை இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இடையில ஏதாவது உன்னை நினச்சி நீ சொல்லிட்டு போன வார்த்தைகள் நினச்சி வேதனைப்பட்டு நான் செத்து போயிருந்தா நீ திரும்பி வந்துட்ட, என் வாழ்க்கை போனது போனது தானே, என் அம்மா அப்பா தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீ உண்மையிலே என்னை நேசிச்சிருந்த அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை, நான் இந்த மாதிரி செயலுக்கு போகிறேன், முடிஞ்சால் எனக்காக காத்துட்டு இல்லைன்னா உன் வாழ்க்கையை ஊயிச்சபடி அமைச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்படின்னா நானும் ஏதோ ஒரு ஹோப்பில் உன் காதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன், காத்துட்டு இருந்திருப்பேன், அதை விட்டுட்டு மூஞ்சி பார்க்க முடியல, முகரையை பார்க்க முடியல, நீ சாப்பிட்றத பார்க்க முடியல, உன் முகத்தை பார்த்துட்டு லைஃப்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னால் எந்த பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளையும் தாங்கிட்டு வாழ்ந்துட்டுருப்பா, நீயே சொல்லு. இப்போ இங்கே வந்தது நீ ஹீரோ மன்னிச்சு தண்டிக்காதுன்னு சொல்கிறதுக்காக இல்லை, நீ ஹீரோவோட கரியரை கெடுக்கிற அவன் பிஸ்னஸை கொலாப்ஸ் பண்ணுற அதை என்ன வேணால் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஆனால் தயவு செஞ்சு அவனை அடிக்காத, நீ அவனை அடிக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னோடய இதையுமே வெடிச்சு போயிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஹீரோயின் சொன்னது கரெக்டு தானே, இவர் பிரேக்கப் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, வெக்ஸாகி ஹீரோயின் சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா வாழ்க்கை போச்சு தானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியும், பாய் ஃப்ரெண்ட் அலறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை மொத்தமாக இழந்துட்டோம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியுது. இங்கே தன்னோட பிரதர் தன் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நல்ல மழை வருது, சரி ஹீரோயினை பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ போகிற சமயத்தில் தன் இந்த மாதிரி போய் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காட்டிக்கிறதே இல்லை, அப்படியே ஹீரோ ஃபீல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல ரெண்டு பேர் ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினை வீட்டில் விடுற சமயத்தில் ஹீரோயின் விடுறதே இல்லை, ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு மாறி மாறி கைக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா, என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, நான் கூடயே வந்துட்டுமான்னு ஹீரோயின் கேட்க அடி செருப்பால அப்படின்னு அவங்க அம்மா அங்கேருந்து ஒரு பாத்திரத்தை உருட்டி விடுறாங்க. உறிஞ்சிட்டு டக்கு டக்குன்னு ஹீரோயின் உள்ளே போயிட்டு ஹீரோவும் போவ் பண்ணி வணக்கம் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோட அம்மா வந்து கேட்பாங்க, டே இந்த மாதிரி தயவு செஞ்சு போய் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுடா, நீ அந்த ஹீரோயினை விட்டுடா, அவளால் தானே எல்லா பிரச்சனைங்கிறதுக்கு. அம்மா இதை பாரு, இந்த பிரச்சனை யாராலையும் வந்தது கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோயினை வீட்டுக்கு வராங்க, அக்காக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஆனால் தம்பிக்கு மட்டும் தெரியாது, இப்போ தான் தெரிய வருது, அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்களால தான் ஸ்டுடியோவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு தெரியாது. அதே மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுங்கிறதும் ஹீரோக்கு தெரியாது. ஸோ தம்பிக்கிட்ட ஹீரோ சொல்கிறாங்க, டே அவன் முன்னாடி பேசினேன்னா கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ருக்க சமயத்தில் அக்கா சொல்கிறாங்க, என் தம்பியை பத்திரமா பார்த்துக்கோமா, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறதுக்கு வழியப்படாதீங்க, இதுக்கப்புறம் அவனை நான் பார்த்து நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு இதுவே போதும்னு தோணுது, ஹீரோயின் கூட ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ரோட்டில் கார் ஓடிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் பாய் ஃப்ரெண்ட் செமையாக குடிச்சு தள்ளாடிட்டுருக்காரு. அப்படியே கார் ஓடிட்டு இருக்கிறவருக்கு என்னடா இது அப்படின்னு தோணுது, ஆனால் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கப்புறமாக அங்கே இருக்கிற ஒரு பிரிட்ஜு மேலே ஏறி பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் விட்டால் ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துடுற மாதிரி தெரியுது, அந்த விட்டுலாம் தான் ஹீரோக்கு தோணுது, ஏன்னா ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் மேலேருந்து கீழே விழுந்து பிறந்து போயிட்டா ஃபியூச்சர் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, ஹீரோ பாய் ஃப்ரெண்ட் கார் எடுத்துகிட்டு வந்து தன்னை இடிச்சு கொலை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தோணுது, பட் இருந்தாலும் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றிடுறாங்க. பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றினதுக்கப்புறம் நடந்து வர்றப்போ இப்போ இவனை காப்பாற்றினதுக்காக கண்டிப்பாக நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டேன் ஃப்யூச்சரில் கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து வராங்க. அடுத்து மிஸ்வோ தான் அப்பா கிட்டே போய் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் எதுவுமே ஹீரோவாக பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு பிஸ்னஸ் வேறு இது வேறு இதில் நீ தலையிடாதேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. வெளியே வர்றப்போ கரெக்டாக பாய் ஃப்ரெண்டை பார்க்குற மிஸ்வோ இருந்துட்டு, நான் ஹீரோ மாதிரி ஒருத்தனை இழந்துட்டேன் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் கண்டிப்பாக ஹீரோயின் ஃபீல் பண்ண மாட்டான், உன்ன மாதிரி ஒருத்தனை இழந்ததுக்காக நீ பண்ணிட்டு போன தப்புக்காக அவள் வாழ்க்கையில் முன்னேறி போனதை தாங்க முடியாமல் நீ இப்போது ஹீரோவை பழி வாங்குறதுக்காக பண்ணிட்டு இருக்க பார்த்தியா சில வேலைகள், இதை வந்து என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. இது பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, பட் அவர் எதுவுமே சொல்கிறது கிடையாது. அதுக்கப்புறமாக அக்காவை ஆஃபீஸில் பார்க்குறதுக்கே ஃப்ரெண்டு வராங்க, வீட்டில் வந்து இப்போ தங்குறது கிடையாது, அவர் அவர் வீட்டுக்கு தானே போயிட்டார் ஃப்ரெண்டு, பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்னை கிஸ் பண்ண, அதில் அன்பே கிடையாது, அன்பே இல்லாதப்போ இந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கொண்டு சொல்ல முடியாது, ஸோ நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது என்னால் முடியாது, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம அக்கா கூட லிஃப்ட்டில் போகிறதா இருக்கும், அவங்களோட கோஒர்க்கர்ஸ் எல்லாம்
அவங்கள எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுட்டு லிஃப்ட்லேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்கள் அக்காவும் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவுக்கு ஃப்யூச்சரில் அவரை வந்து பாய் ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு வர்ற கார் இடித்து அவர் கீழே விழுவார் இல்லையா, தலை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும், அப்போ பனி கூட பொழிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அந்த விஷுவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்குது. அது இவர் உணர வேற ஆரம்பிக்கிறார் உடனே சைக்காட்டிஸ்ட்கிட்ட போய் சொல்கிறதுக்கு. அவர் போய் சீனியர் சைக்காட்டிஸ்ட்கிட்ட அந்த பையன் ஹீரோ வந்திருக்கா, அவனுக்கு அந்த விஷுவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதாமா அப்படிங்கிறப்போ, சரி ஹிப்னோட்டைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் சைக்காட்டிஸ்ட் ஹிப்னோட்டைஸ் பண்ணி பார்க்குறாங்க. சரிப்பா அந்த டைமில் நீ என்ன நல்லா பார்க்குறேன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு போகிறாரு. அப்படியே கீழே கிடக்கிறாரு, தலை ஃபுல்லாக ரத்தம், மேலே பனி பொழியுது. அது பனி பொழிவா இல்லை பூவா அப்படிங்கிறத ஹீரோவால் சொல்ல முடியல. நான் அப்படி கீழே விழுந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு டிஜிட்டல் போர்டு இருந்தது, அதில் பிக் சேல் ஜூன் 2016 அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே சைக்காட்டிஸ்ட்டும் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாங்க பாரு நீ எதுவும் பண்ணாத வீட்டுக்கு போ, பாஸ்போர்ட் எடு, நீ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ அதை எதுவும் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக ஹீரோயினை பிக்கப் பண்ணிவிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் பல விஷயங்கள் இங்கே தாங்க தெரிய வரும், பட் அதை நான் ஹீரோயின் கூட பேசுகிறப்ப சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ ஹீரோ எனக்கு ஃப்யூச்சரை பார்க்க முடியும், லென்த்தாக பார்க்க முடியாட்டாலும் சின்ன சின்ன விஷுவல்ஸ் தெரியும், அது நடக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயினும் ஏதோ ஓ ஓன் கதை கேட்குற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அங்கே தெரிய வருது, இது வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு ஃப்யூச்சரை பார்க்க தெரியும், அது நடந்திருக்குன்னு தான் நாம் நினச்சிட்ருக்கோம். அதில் நிறையா விஷயங்களை அவர் மாற்ற செஞ்சுருக்காரு. உதாரணத்துக்கு அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. ஒரு முறை பிரேக்கப்லாம் பண்ணிவிட்டு அந்த வீட்டையே கால் பண்ணிவிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா ஹீரோயின் ஹீரோயினை கூப்பிட்டு ஏமா அந்த வீட்டில் நீ இருக்கல, உங்ககிட்ட தான் வாடகை வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கும் அந்த சமயத்தில். சரி உனக்கு பிடிக்கலன்னா இங்கே வராத அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், எவ்வளோ வேணாலும் நான் ரெண்டு கொடுக்குறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீ மறுபடியும் இங்கேயே வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இது ஒன்றா. அடுத்து ரெண்டாவது தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ ஃபஸ்ட்டு வேண்டாம் பேச வேண்டான்ட்டு ஹீரோ போயிட்டு வரானோ, அதுக்கப்புறம் தானே பேசுவாங்க, அதுக்கப்புறமா தானே ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்க. அந்த இடத்துலையும் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது ஹீரோவுக்கு ஃப்யூச்சர் வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அதில் ஹீரோ ஹீரோயினை பார்த்து உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உடம்பை பார்த்துக்கோ ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு மட்டும்தான் சொல்லிட்டு போகிற மாதிரி ஹீரோ தன்னோட ஃப்யூச்சரை பார்த்துருப்பாரு. ஆனால் அங்கே ஹீரோ என்ன பேசியிருப்பாரு, ஏன் இப்படி இருக்க, நான் வந்து உன்னை காதலிச்சது உண்மை, மறுபடியும் ஒரு எனக்கு சுச்சுவேஷன் கிடைச்சதுன்னா உன் கல்யாணத்தையும் கெடுப்பேன், நீ என் வீட்டு பக்கத்தில் வரணும்னு நினைப்பேன், இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாம் போச்சுன்னா உன்னை ஹக் பண்ண முடியாததுனால தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பார் இல்லையா. இது எல்லாமே ஹீரோ ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணது தான். அதாவது ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணல, அந்த விஷயம் நடக்குது, அதில் இவர் சில வார்த்தைகளை ஏற்கனவே தெரிஞ்சதுனால எக்ஸ்ட்ராவாக பேசி ஹீரோயின் கூட ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணியிருக்காரு. அதையும் சொல்லிட்டு எப்பவுமே நீ கேட்பேன் இல்லையா எப்படி எனக்கு தான் பிரச்சனைனா அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. இது கேட்டால் யாராவது நம்புவாங்களா, ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு கதை நல்லா இருக்குது, பட் நீ ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன எனக்கு அதுவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோவுக்கு தெரியுது இவ இதைத்தான் சொல்ல போகிறா அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாத்தையுமே சொன்ன ஹீரோ எனக்கு ஃப்யூச்சரை பார்க்க தெரியும், இது தெரியும் அது தெரியும்னு சொன்னவர் தான் சீக்கிரம் சாக போகிறோம், பாய் ஃப்ரெண்ட் காரை ஓட்டிகிட்டு வந்து என் மேலே ஏன் தீர்வோம் அப்படிங்கிறது எதையுமே சொல்லலை, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், செத்தாலும் நான் வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஏ கதை நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே க்ளோஸ் ஆக நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ தான் ட்ராப் பண்ணுவாங்க. அப்படியே திருட்டு போன மாதிரியே வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறப்போ ஹீரோயினோட அம்மா பார்த்துடுறாங்க. அவனை உள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்ல, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனால் எதுவுமே சொல்கிறது இல்லை ஹீரோயினோட அம்மா. இது என்ன மாதிரியான விதின்னு தெரில அப்படின்னு சொல்கிறதோடு இங்கே முடியுதுங்க சீனை. இதுக்கப்புறமாக ஹீரோயினா ஹீரோயினோட அம்மா அப்பா யாருமே வந்து ஹீரோ கிட்ட எதுவும் சொன்ன மாதிரி தெரியல, ஆனால் நார்மலாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, பாய் ஃப்ரெண்டு மேனேஜரும் காலில் போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் மேனேஜரோட ஷூவை பார்க்குறப்போ பாய் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது, அன்றைக்கி பிஸ்னஸ் மேனோட வீட்டில் நாம் வெளியே வந்தப்போ இன்னொரு பேர் ஆஃப் ஷூ இருந்தது, அது இதுதான் அப்படின்னு புரியுது. நான் ஒரு முக்கியமான சைனீஸ் பர்சனை மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸுக்கு வந்து பார்க்குற பாய் ஃப்ரெண்டுக்கு பேர் இடியாக இருக்குது, ஆஃபீஸையும் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டுருக்காங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன எதுன்னு கேட்குறதுக்கு அந்த மேனேஜர் பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். யாரெல்லாம் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் ஃபேக்காக நம்மளுக்கு கட்டிட்டு வேறு வேறு இடத்துல அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கோவம் வருது. சரி நேராக போய் மேனேஜரை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனால் அங்கே மேனேஜர் இல்லை, அடிச்சு பிடிச்சி ஒரு ஹார்ட் ஒர்க்கு வராரு. அங்கே மேனேஜர் போயிட்டுருக்காங்க. இது எப்படி பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியும்னா, பாய் ஃப்ரெண்ட் தானே கடைசியாக மேனேஜரை ட்ராப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஹார்பரில் ட்ராப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் மேனேஜர் வண்டியில் வந்துட்டுருக்கிறப்பவே ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்து வச்சுருப்பாங்க, ஏன்டா இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு மேனேஜர் பார்த்து கேட்குறதுக்கு, நான் என்ன பண்ணேன்,
நீயும் இந்த பிஸ்னஸ் மேனு ஹீரோயோட வாழ்க்கையில் விளாடணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணீங்க, அது உங்களுக்கு ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனை. இதுக்கு ஐடியா கொடுத்ததே பிஸ்னஸ் மேன் தான் சொல்லிடுறாங்க. ஸோ கடைசியாக மேனேஜர் பிஸ்னஸ் மேனை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, பணத்தால் எடுத்துட்டு ஓடுடான்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே மேனேஜர் மூலமா பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. பாய் ஃப்ரெண்ட் சமத்தையே அடிச்சிடுறாங்க. ஸோ மேனேஜர் பிடிச்சாச்சு, அவர் சீட் பண்ணிட்டு ஒன்றும் இன்னும் ஓடலாம் இல்லை எங்கேயும். ஸோ அதுக்கப்புறமாக இந்த மேனேஜர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபாதர் எல்லாம் தெரிய வந்துடும். இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மையும் தோணுது. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட்டாக ஒரு டைம் ஹீரோ கேட்டிருப்பாரு இல்லையா, நான் எங்கே தங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வாண்டடாக வந்து கேட்டிருப்பாரு. அவர் ஏன் அப்படி கேட்கணும், ஏன்னா அந்த சமயத்தில் ஹீரோ எங்கே தங்கியிருக்கார் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கே தெரியாது. எதர்ச்சியாக ஹீரோவோட பக்கத்து வீட்டில் தங்க போய் அங்கே வந்து திங்ஸை தள்ளி வைக்கிறப்ப தான் அங்கே இருக்கிற செவரி இடிஞ்சு போய் பக்கத்தில் இருந்தது ஹீரோவோட ரூம் தான் அப்படின்னும் ஹீரோவோட வீடு தான் அப்படின்னு அப்புறமாக தான் ஹீரோயினுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோ கேட்டிருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக யோசிக்க ஒரு வேலை அவனுக்கு அந்த பவர் உண்மையிலேயே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரீகால் பண்ணி பார்க்குறப்ப தான் ஹீரோ ஒவ்வொரு முறை பேசுகிறப்பவும் தான் சீக்கிரம் செத்து போயிடும் அப்படிங்கிறது இன்டைரக்டாக சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வர ஒர்க்கை முடிச்சுட்டு ஹீரோ வெளியே வர்றப்போ அந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் காரோட நிற்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு சகலமாக புரிஞ்சு போயிடுது, இன்றைக்கி நம்ம காலிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாய் ஃப்ரெண்ட் சேஸ் பண்ண ஏதோ ஒன்று தப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து பதட்டமாக ஓடி வராங்க. இப்படி ஒரு சேசிங் நடந்துட்டுருக்கோம், நம்ம செத்து தான் போயிட போகிறோம்னு ஹீரோ நினைக்கிற சமயத்தில் பாய் ஃப்ரெண்ட் எதுவுமே பண்ணுறது இல்லை. காரை விட்டு இறங்கிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா அன்னைக்கு ஹீரோ நினச்சிருந்தா பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றம் விட்டுருக்கலாம் அந்த பிரிட்ஜு மேலேருந்து தவறி விழுகிறப்போ. ஆனால் ஹீரோ காப்பாற்ற செஞ்சுருப்பாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து அது தோணுது. ஸோ ஜஸ்ட்டு கார்லேருந்து இறங்கிட்டு ஒரு வார்த்தை திட்டிட்டு மட்டும் போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த சீனியர் சைக்காட்டிஸ்ட்டு ஒரு கண்ணாடி போட்ட சிங்கரை வந்து சூசைட் பண்ண விடாமல் காப்பாற்றுறாரு. எது நடந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு வாழுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நான் இப்படியே சஃபர் பண்ணிட்டு தான் வாழணுமா அப்படிங்கிறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைமேக்ஸை நோக்கி போகிறப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு சீன் அங்கே நடக்குதா, நம்ம ஹீரோ அப்பாடான்ட்டுருக்குறப்போ பத்தரி அடிச்சுட்டு ஹீரோயின் வராங்க. ஹீரோக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிற சமயத்தில் இப்போ கண்ணாடி போட்ட ஒரு சிங்கரை வந்து அந்த சீனியர் சைக்காட்டிஸ்ட்டு சூசைட் பண்ண விடாமல் காப்பாற்றிருப்பார் இல்லையா. அவர் ஒரு ஃபேமஸான சிங்கர். நம்ம ஹீரோயினை ஹீரோ கட்டி பிடிச்சிட்ருக்குறப்போ அங்கே ஒரு டிஜிட்டல் போர்டில் என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த சிங்கர் இன்னைக்கு அவரோட கான்டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்னு வருது. அதை பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி ஆறாங்க. பாய் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் மேனை போய் பார்த்து, நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணி பாண்டாக வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் தப்பான இடத்துல பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமாக உங்கள் ஆட்டத்துக்கு நான் ஆள் கிடையாதுன்னு வந்துட்டு செம கோவம் வந்துடுது. டே உங்களை பிஸ்னஸ் பண்ண விட மாட்டான்டா, அப்படி மாட்டேன்டா, இப்படி மாட்டேன்டான்னு இந்த பிஸ்னஸ் மேனை பயங்கரமாக கத்துறாங்க. பாய் ஃப்ரெண்ட் அதுக்கெல்லாம் அசர்றதே இல்லை, அவர் அசால்ட்டாக வெளியே வந்துட உன்னை உள்ளே போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மான யாரும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அடிச்சு பிடிச்சி வந்து பிஸ்னஸ் மேனுக்கு சமத்தையே கொடுத்துடுறாங்க. என்னடா நினச்சிட்ருக்கேன், என் பையன் வாழ்க்கையை கெடுப்பி அணுகி, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அஞ்சாவதாக நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா ரெண்டாவதாக ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கேன், வேண்டான்னு உன்னை சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஒரு அம்மா புருஷனை கூட வேண்டான்னு சொல்லிட்டு வாழ்ந்துருவான், ஆனால் அவன் குழந்தைங்கள சொல்ல மாட்டான், என் பையனை மட்டும் ஏதாவது பண்ணேன்னா கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கூலி குறிக்கு போயிடுறாரு. அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோயின் வந்து தன் அம்மா அப்பா கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அவன் கூட வாழணுமா, என்னை ஹீரோ கூட அனுப்பிச்சிருங்க அப்படின்னதும் மறுபேச்சே பேசலை. ஹீரோயினை தர தர நிழுத்துட்டு போய் அவங்க கையாலே ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாடி நானே கொண்டே உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு வந்துட்டுருக்குறப்போ ஆப்போசிட்டில் ஹீரோயினை பார்க்கலான்னு ஹீரோ வராங்க. எதர்ச்சியாக ரெண்டு காரும் மீட் பண்ணிக்குது. அம்மாம்மா அவன் முன்னாடி கொஞ்சம் நல்ல முகத்தை வச்சு ஹாப்பியாக பேசுமா, இல்லைன்னா அவன் கூப்பிட்டே போக மாட்டாமா, நீ அனுப்பலைன்னா கண்டிப்பாக அவன் என்னை ஏற்றுக்க மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பா இறங்கினதும் யாருக்கிட்டையும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு எதுவுமே கேட்காத நம்ம ஹீரோ மண்டி போட்டு நான் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அம்மாவும் நான் மீட் பண்ணி தான் சொல்கிறப்பா, கல்யாணத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், அது வரைக்கும் என் பொண்ணு உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வர்றப்போ தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, அந்த பையன் ரொம்ப சிக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இது வந்து உங்களுக்கு எங்கள் அம்மா எழுதின லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோக்காக ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஒரு லெட்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணை பார்த்துக்கோப்பா, உன்னையும் பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவையும் ஹீரோயின் அவங்க அம்மாவையும் உட்காந்து பேச வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவோட அம்மா என்னது, உங்கள் பொண்ணு இப்போவே பையன் கூட தங்கியிருக்காளா, நாங்களும் ரொம்ப கல்ச்சரான ஃபேமிலிங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பையனும் பொண்ணும் ஒன்றா தங்கியிருக்கிறதுல வெரி பேடுங்க, என் பொண்ணாக இருந்தா அப்படின்னா காலை ஒடிச்சு அடுப்பில் வச்சுருப்பேன் அப்படின்னு பேசுகிறப்போ ஹீரோ டக்குன்னு, அம்மா அக்கா கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டே ஸ்டூப்பிட்டாக பேசுதரா, நான்சென்ஸாக பேசுதரா அப்படிங்கிறதுக்கு நிஜமாக தான் சொல்கிறேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 3 மந்த்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே தர்ம சங்கடமாக போகுது.
பட் ஹீரோயினோட அம்மா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாலும் பேசுறது கிடையாது. ஹீரோவோட அம்மாவையும் ஒன்றும் பேச முடியல. இப்போ தான் பெரியவங்க மாதிரி பேசினாங்க. கல்யாணம் மாதிரி இவங்க பொண்ணு கர்ப்பமாகவே வந்து நிற்குது. என்ன பண்ண முடியும்? உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா பேசிட்டு கல்யாண டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை பார்க்குறப்போ எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் வந்ததுங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமாக ஒரு அம்மா பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. எதுக்கும் கவலைப்படாத, உன் மாமியார் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான்னு எனக்கு தோணல, ஏன்னா உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா இப்படி இடையில சொல்லி நான் தர்ம சங்கடப்படுத்தினேன், சரி யார் குழந்தையோட அப்பா அப்படிங்கிறப்போ என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. அவங்களும் வந்து ஒன்றும் முகம் சொல்லிக்கிறது இல்லை, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நான் சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. கண்ணாடி போட்டு ஒரு சிங்கர் இருந்தார் இல்லைங்களா, நம்ம ஹீரோ ஒரு முறை இப்ரோடைஸ் பண்ணி பார்த்துருப்பாருல்ல, கரெக்டாக அவர் ரோட்டில் விழுந்து தலையில் ரத்த வெள்ளத்தோடு இருக்கிறப்போ ஒரு டிஜிட்டல் போர்டில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, July 2016 பிக் சேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டல் போர்டில் இவர் பாட்டு பாடிட்டு இருந்திருப்பார். அதாவது இவரோட லைவ் கான்சர்ட் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வந்த சமயத்தில் பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை இடிக்கல, சாகடிக்கல, ஹீரோ நல்லா தான் இருக்காரு. ஹீரோயின் பயந்துட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த போர்டில் இன்னைக்கு அந்த கண்ணாடி சிங்கரோட லைவ் கான்சர்ட் கேன்சல் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஹீரோவோட முடிவு தள்ளி போடப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு மறுபடியும் இறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே போய் இந்த சீனியர் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து பேசியிருப்பாங்க. அதுக்கு அவரும் சொல்லியிருப்பாரு, ஏமா எல்லாருக்கும் சாவுங்கிறது எப்போது வந்துதாம தீரும், அவனுக்கு எப்போங்கிறது தெரிஞ்சிட்டு தான் பிரச்சனை, இங்கே யாரும் சாகாமலாம் வாழ போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி விட்டுருந்துருப்பாங்க. சரி வாழ்கிறனால தான் முக்கியம், சாகிற நாள் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக தான் சரி நம்ம வாழ்கிற வரைக்கும் ஹீரோ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் ஹீரோ கூடவே தங்குறதுக்காக அவங்க அம்மாவோட பெர்மிஷனோட வந்திருப்பாங்க. அவங்க அம்மா பெர்மிஷன் கொடுத்ததுக்கான மெயின் ரீசன், எவ்வளவோ நம்ம பொண்ணு பண்ணியிருக்கா ஆனால் நம்ம வீட்டுக்கு வான்னு சொன்னால் வந்துடுவா, ஆனால் அப்படிப்பட்டவ எனக்கு அவன் வேணும்னு அவன் கூட வாழ போகிறேன்னு சொல்கிறான்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சும் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு முறை ஹீரோ கூட ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஹீரோயின் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட் வந்து காரை வந்து ஹீரோ மேலே ஏற்றாமல் போயிருப்பாங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் அந்த சிச்சுவேஷன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, பாய் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, நான் வந்து அதிகப்படியான மன வேதனையில் தான் இருக்கேன், பட் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான், இதுக்கு நான் டிசர்விங்னு எடுத்துக்கிறேன், நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்க ரெண்டு பேரோட ஃப்யூச்சருக்கும் நல்லது. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயின் போய் மிஸ் ஓவை பார்த்துட்டு நான் நிறைய வெறுப்புகளும் மேலே வச்சுக்கிட்டேன் மிஸ் ஓ, பட் அதெல்லாம் இப்போ வந்து தேவையில்லாதுன்னு தோணுது, எல்லாமே நல்லபடியாக நடந்துருது, இப்போ ஒரு நல்ல இடத்துல நான் இருக்கேன், ஸோ நீயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறப்போ ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை ஹீரோ வாழ்க்கையில் நம்ம வராமல் இருந்திருந்தால் இவ தானே இருந்திருப்பா அப்படிங்கிற அந்த கஷ்டமும் இருக்குது. பட் மிஸ் ஓக்கு அந்த கஷ்டம் இருந்தாலும் காட்டிக்கிறது இல்லை. அந்த சமயத்தில் மிஸ் ஓக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, என்னடா நம்ம அம்மா கால் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணிகிட்டே பேசிட்டு போக நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வரும், நான் வரட்டமோன்னு பிக் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறப்போ ஹீரோயின் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் டேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகே நம்ம மேரேஜ் ப்ரொபோசல் கொடுக்கலாம் ஹீரோய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரியான செட்டப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுவாங்க. பட் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண போனால் வான் கூப்பிட மாட்டாங்க, மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயினு சரின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு செரி பிளாசம் பூ விழற மாதிரி இருக்கும், வாய்ப்பே இல்லையே இங்கே மரமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறப்போ பக்கத்து பில்டிங்கில் ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது, அவர் இந்த மாதிரி ரோட்டில் செத்து கிடக்கிறப்போ ஒரு மேலே விழுகிறது பனியாக பூவான்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அது செரி பிளாசம் பூன்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் போர்டில் அந்த கண்ணாடி போட்ட சிங்கரை சொன்னேன் இல்லைங்களா, அவரோட ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு, அந்த கான்டெஸ்ட்டுக்கு கீழேயே இவர் இறந்து போயிட்டாருங்கிற நியூஸ் வருது. ஸோ இதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சியாக, அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே ஒத்து போகுது, அப்போ இங்கே என்ன நடக்க போகுது, ஏன்னா இதுவும் ஜூன் மாதம் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு ஒயிட் கலர் கார் வந்து நம்ம ஹீரோவை ஏற்றிடுது. அந்த காருக்குள்ள இருந்தது பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவரோட மேனேஜர். இந்த மாதிரி நம்மளை பிடிச்சிட்டாங்க, நம்மக்கிட்ட இருந்த காசு பணமெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற விரக்தியில் செமையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஹீரோ மேலே ஏற்றிடுறான், வேணும் வேணும்லாம் அவன் பண்ணலை, அவனும் வந்து ஸ்டேரிங்கில் அடிப்பட்டு அங்கே மயங்கிடுறான். கீழே விழுந்து ஹீரோ அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க, நான் ஃப்யூச்சரில் பார்த்தது கிட்டத்தட்ட நடந்துருச்சு, ஆனால் என்ன ப்ளூ ஸ்கையாக இருக்குது, நான் நைட் டைம் பார்த்தேன், அண்ட் தென் அந்த கண்ணாடி சிங்கரோட லைவ் கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் இப்போது அவர் இறந்து போயிட்டாருங்கிறத பார்க்குறேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, ஆனால் இப்போவும் நான் ஹீரோயினை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூட நம்ம ஹீரோவை பார்க்க போகிறோங்கிற ஹாப்பியில் ஹீரோயின் வந்துட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த கண்ணாடி சிங்கர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற அந்த டிஜிட்டல் போர்டை ஹீரோயினும் பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு இது எல்லாமே தெரியும். அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட உள்ளுணர்வு ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ ஹீரோவுக்கு அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தால் ஹீரோ கீழே கிடக்காரு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே இருக்காங்க, நம்ம ஹீரோவை சேர்ந்தவங்களும் சரி ஹீரோயினை சேர்ந்தவங்களும் சரி அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு பெரிய மேஜர் இஷ்யூலாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேலண்டர்லேயே இந்த மாதிரி நம்ம செப்டம்பர் மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அங்கே டேட்டை பார்க்குறப்போ
செப்டம்பர் 3rd week கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே ஹீரோட அம்மா இருந்துட்டு இல்லை அப்போ என்னோட பெரிய பொண்ணோட கல்யாணத்தை வைக்கலான்ட்டு இருந்தேன், சரி சரி அப்போ என் பையன் கல்யாணமே நடக்கட்டும், என் பொண்ணுக்கு அக்டோபர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ இல்லை அதுக்குள்ளே வயிறு தெரிஞ்சிடும், அப்போது மேரேஜ் ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல அவங்க ஒரே குழப்பமாக போகுது. சரி கல்யாணம் எப்படி நடந்து போகட்டும், பட் பையனோட அம்மாங்கிற மாதிரில நீங்கள் எங்களுக்கு ப்ரெசண்ட் கொடுக்கணும், அது எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு காஸ்ட்லியாக கேட்குறப்போ சமக்கம் வந்துடுது. என் பொண்ணே உங்களுக்கு பெரிய கிஃப்ட், இதில் உங்களுக்கு கிஃப்ட் வேணா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஹீரோயின் இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல, நம்ம கல்யாணத்தை கிஃப்ட் வரைக்கும் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நானும் நல்லா பிரிட்டியான வெட்டிங் ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கே டிவியில் காட்டுறாங்க. அந்த கண்ணாடி சிங்கர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவர் இறந்து போயிட்டா இருந்தாலும் அந்த டிஜிட்டல் போர்டில் பார்த்துருப்பாங்க, ஆனால் அவர் இறக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கான்ஷியஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம ஹீரோவும் பழச்சிட்டாரு, அவருக்கு கல்யாணமே நடக்குது. ஸோ ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுது, இந்த ட்ராமா ஃபுல்லாக பார்த்தப்போ ஹீரோவுக்கு ஹீரோயினை பற்றின சில விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்கிறது நடை தெரிஞ்சுது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம அடிபட்டு சாக கிடப்போம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது. ஆனால் அதையும் தாண்டி தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்குவோம், குழந்தைங்களை பெற்றுக்கிட்டோம், நல்ல லைஃப் வாழ்வோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ஃப்யூச்சரில் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவர் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும், அதிலிருந்து அவர் தப்பிச்சு வர்ற வரைக்கும் மட்டும்தான் அவருக்கு அந்த ஃப்யூச்சர் நடக்கக்கூடிய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியுமா தெரியாதாங்கிறதும் காட்டில் மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. இந்த ட்ராமா நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ராமா ஏற்கனவே நிறைய சேனல்ஸில் போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால ஏன் வியூஸ் போலியா இல்லை என்னன்னு தெரியல. இந்த ட்ராமா மேபி நிறைய பேர் பார்த்தும் இருந்திருக்கலாம், பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னேன், நான் நிறைய விஷயங்களை கட் பண்ணிவிட்டு சொன்னேன். ஹீரோ ஹீரோயின் இவங்களை சுற்றி மட்டும் நடக்கிற கதைகளை சொன்னேன். இல்லை ஹீரோவோட பிரதருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரியான லவ் ஸ்டோரியில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஒமிட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ட்ராமா பார்க்க போகிறோங்க, அந்த ட்ராமாவை நான் இந்த மாதிரி கட் ஷாட் பண்ண போகிறதில்ல. அந்த ட்ராமாவை இது வரைக்கும் யாரும் போஸ்ட் பண்ணதும் இல்லை. கம்யூனிட்டி டேப்பில் இன்றைக்கி ஈவினிங் அது என்ன ட்ராமா அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன். டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ட்ராமா, இது வரைக்கும் அந்த ஜானர் டச் பண்ணல, சூப்பராக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிளேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப புருஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.